32 சைஸ் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் இன்னைக்கு எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் இதுதான். ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 இன்சஸ், செஸ்ட் வந்து 32. இதை நம்ம இப்போ ஸ்ட்ரைட் கட்டில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் ரெண்டு போட்டுக்கோங்க. இது வந்து பேக் பட்டி அடித்து திருப்புறதுக்காக, நல்லா கால் இன்ச் போதும். ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு லைனையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து 5.5 இன்ச் போட்டுக்கோங்க. இதே அளவு ஆம் ஹோல் இருந்தால் இந்த அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வித் வந்து 2.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாகவும் அதே அளவு நெக் வித்தும் வச்சுக்கோங்க. இந்த டோட்டல் மெஷர்மெண்ட்டை அப்படியே செஸ்ட் லைன்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோல் லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். செஸ்ட் வந்து 32, அது 1/4 பங்கு 8 இன்ச் போட்டுட்டு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. வேஸ்ட் வந்து 27, அதுவும் 1/4 பங்கு, அதாவது 6.75 இன்ச் போட்டுக்கோங்க. 1 இன்ச் டாட்டுக்கும் அப்புறம் 1.5 இன்ச் சைடில் உள்ள துணிக்கும் விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து நெக்கோட ஹைட்டு, எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே அதே மாதிரி 2.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் டு செஸ்ட் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நெக் ரவுண்டையும் ஆம் ஹோல் ரவுண்டையும் வரைஞ்சிக்குவோம். ஆம் ஹோல் வந்து 13.5, அதில் பாதி 6.75 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ 6.5 இன்ச்சாக இருந்துச்சுன்னா 5 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. வேஸ்டில் வந்து சென்டரை மார்க் பண்ணி டாட் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா இவ்வளோ வச்சா போதும்னு கரெக்டாக சொல்லிடலாம். ஒவ்வொரு ஆளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாட்டோட ஹைட் 3.5 இன்ச் போட்டுக்கோங்க. வித் வந்து 1 இன்ச் போட்டுக்கோங்க. அந்த 1 இன்ச்சை ரெண்டு சைடும் 1/2 இன்ச் 1/2 இன்ச்சாக போட்டுக்கோங்க. டாட் எண்ட்லேருந்து சைடுக்கு 1/4 இன்ச் கிராஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து டாட் பிடிச்சோன்னா நமக்கு ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்போ நம்ம பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பொறுமையாக அந்த ரவுண்ட்லாம் கிளியராக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லபடியாக கிடைக்கும். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணியாச்சு.
டாட்டுக்கும் சைடையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிற அளவு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வரும். மேலே வந்து பாயிண்டில் ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் வெட்ட போகிறனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/2 இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு லைன் வந்து ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவன்ஸு. இப்போ பேக் ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அந்த லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பேக்கோட ஃபோல்டிங் அந்த 1/2 இன்ச் லைனில் ரெண்டாவது லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் லைனை ஸ்ட்ரெயிட்டாக அதே இடத்துலையே போட்டுக்கோங்க. செஸ்ட் லைன் மட்டும் 1/2 இன்ச் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைனில் நெக் வித் வந்து ஃப்ரெண்டுக்கு மட்டும் 1/2 இன்ச் கம்மியாக வச்சுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஷோல்டர் லைனில் மட்டும் இந்த 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் பண்ணால் போதும். செஸ்ட் லைனில் வரும்போது கரெக்டாக நம்ம ஏற்கனவே இருந்த அளவை வச்சுக்கலாம். இப்போ செஸ்ட் லைனை ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த எல் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க. எல் ஸ்கேல் வைக்க இல்லாதவங்க டேப் வச்சு அளந்துட்டு 1/2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வச்சுட்டு இந்த கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அதே ஆங்கிள்லேயே நெக் லைனையும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட்டு 8.5 இன்ச்சு, அண்டர் பஸ்ட் வந்து 11.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு மார்க்லையும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. 32 சைஸுக்கு ஓரளவுக்கு 8.5 இன்ச்சு சரியாக வரும். ஒரு சில அளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வரும். நல்லா ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா 8.5 பதில் 9 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் போட்டுக்கோங்க. 32 சைஸ் ப்ளவுஸுக்கு இது போதும். பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்லேயே நம்ம வந்து ஆம்ஹோல் லைனில் வர்ற டாட்டை வரைஞ்சிக்கலாம். அந்த ஆம்ஹோல் ஆங்கிள்லேருந்து டாட் வந்து 1 இன்ச் மேலே ஏற்றிருக்கட்டும். அந்த இடத்துலேயே நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அந்த டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சாக இருக்கிற மாதிரி அந்த 1/4 இன்ச்சை ரெண்டாக பிரித்து ரெண்டு சைடும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹூக் பட்டி சைடில் இருக்கிற டாட் வந்து அந்த மெயின் டாட்டை விட 1/2 இன்ச் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா மெயின் டாட் லைன்லேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு மெயின் டாட்டோட 1 இன்ச் உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு நார்மலாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாகவோ கூடவோ வேணும்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் ரவுண்டே வரைஞ்சிக்குவோம், ஆம்ஹோல் ரவுண்டே வரைஞ்சிக்குவோம். ஆம்ஹோல் ரவுண்டு வரும்போது அந்த டாட்டில் மொதல் பாயிண்டில் நிற்கிற மாதிரி போட்டுட்டு டாட்டோட ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து மீதி ரவுண்டை வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது ஏற்றறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஆம்ஹோல் வந்து நமக்கு 1/2 வேணும். 1/2 வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் டாட் அலவன்ஸையும் லெஸ் பண்ணிவிட்டு மீதி அளவு 1/2 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு செஸ்ட் அளவு 1/4 பங்கு 32 8 இன்ச்சஸ் ப்ளஸ் ஈஸ் அலவுன்ஸு 1 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்கணும். 9 இன்ச்சு இருக்கிற மாதிரி ரெண்டு கரெக்டாக வரதான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 9 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும். ஏன்னா 32 இன்ச்சு 1/4 பங்கு 8 இன்ச்சு 1 பாயிண்ட், ஈஸ் அலவுன்ஸ் 1 இன்ச்சு. இந்த ரெண்டு லைனையும் நம்ம அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் போட்டுக்குவோம். போட்டுட்டு வேஸ்ட் அளவு 1/4 பங்கு எடுத்து அண்டர் பஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. மீதி அளவோட 1/2 இன்ச்சு சேர்த்து, அதாவது 2.5 இன்ச்சு, அதை வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அதோட சென்டர் பாயிண்ட்டோட 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கோங்க.
ஹூக் சைடு, சைடில் வந்து நம்ம அந்த சென்டர் டாட் வரைக்கும் கூட ஏற்றிக்கலாம். ஏன்னா அது ப்ளவுஸ் வந்து ஹைட்டு 13 இன்ச் இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஃப்ரெண்ட் ஓரளவுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாட் வந்து ரவுண்டு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்டை மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த 1/4 இன்ச் மட்டும் லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நெக் லூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாட் மெயின் டாட் லைனை விட மேலே ஏறிடாமல் பார்த்துக்கோங்க. ஹைட் ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே இறக்கியும் போட்டுக்கலாம். நெக் ரவுண்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். ஃப்ரெண்டை கட் பண்ணி முடிஞ்சதும் எல்லா டாட்டையும் ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் மார்க் பண்ணும்போது டாட் வந்து நமக்கு ரெண்டு சைடும் ஒரே அளவாக வரும். ஹூக் பட்டியும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் வரும். பெல்ட்டுக்குமே கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். அதனால் எப்போவுமே டாட்டில் ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணி பழகுங்க. சைடையுமே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது அளவு செக் பண்ண வேண்டிய வேலையே வராது. நம்ம இடுப்பை மட்டும் செக் பண்ணால் போதும், செஸ்ட் லைன்லாம் கரெக்டாக வந்துடும். அடுத்து பெல்ட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். பெல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு 1.5 இன்ச்சுக்கு சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் அளவில் 1/4 பக்கு, அதாவது 6.75 இன்ச் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சைடில் வந்து 1/2 இன்ச்சு ரைட் சைடு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு லைனையும் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வர லைன் வந்து 1/2 இன்ச்சு லெஃப்ட் சைடு ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெல்ட்டுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பேக் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத ஸ்டிச்சிங் லைனில் பாருங்கள். அதே ஸ்டிச்சிங் லைனில் இங்கே வந்து 4 இன்ச்சு வருது, 4 இன்ச்சு போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து 3 இன்ச்சும் ஹூக் சைடு வந்து 3.5 இன்ச்சும் போட்டுக்கோங்க. இது ஓரளவு இந்த ஹைட் வந்துச்சுன்னா ஓகே. சிறுசாக வந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச்சு சேஃப் எடுக்க முடியாது. அந்த மாதிரி டயத்தில் ரொம்ப ப்ளவுஸ் ஹைட்டு கம்மியாக கட்டாங்கன்னா நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெல்ட் மார்க் பண்ணிட்டோம். முதல் மார்க் பண்ணோன்னே செக் பண்ணிடணும் பெல்ட் நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு. டாட் லைனை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக வருது. அப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரு சில இதை செக் பண்ணாமல் கட் பண்ணாதீங்க. பேக்கு ஃப்ரெண்டு பெல்ட்டு வெட்டியாச்சு. அடுத்து வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகணும். இது வந்து ஆர்டினரி ப்ளவுஸு, அதனால் ஸ்லீவுக்கு வந்து ஃபோல்டிங் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் லெங்க்த்தை வந்து அதோட மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லெங்க்த்து வந்து 5.5 இன்ச் வருது, 5.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு ஃபோல்டிங்க்காக விட்டுக்கோங்க. 5.5 இன்ச்சில் ஒரு லைனும் ஃபோல்டிங்க்கு ஒரு 1 இன்ச்சு
டிஸ்டன்ஸில் இன்னொரு லைனும் வரைஞ்சிக்கோங்க. ஒரு 3.5 இன்ச் ஆம் ஹோல் இறக்கிக்கோங்க. 6.75 இன்ச் ஆம் ஹோல் வர மாதிரி சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. கை லூஸ் வந்து 11 இன்ச் 5.5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் நம்ம வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, பெல்ட்டு, கை எல்லாத்துக்குமே 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ ஆம் லைனை ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டு சென்டராக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சென்டர் மார்க்கில் இருந்தால் நம்ம வந்து ஆம் ஹோல் வந்து சேஃப் எடுக்கணும், அதனால் சென்டர் மார்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டர் மார்க்கை விட 1.5 இன்ச் மேலே இருக்கிற மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டை இந்த ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. பாதி ரவுண்டு வரைஞ்சிட்டு ஸ்கேலை திருப்பி வச்சு மீதி ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம். இப்போ ஃபோல்டிங் மார்க்கு, சைடு மார்க்கு, சென்டர் மார்க் மூணையும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கவர் வெட்டணும். கவர் வெட்டும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் 1/4 இன்ச் கீழே இறக்கியும், செகண்ட் ஹாஃபில் 1/4 இன்ச் மேலே ஏற்றியும் போட்டுக்கோங்க. ஷோல்டர் சைடு வந்து ஷார்ப்பாக எடுக்காமல் அந்த ரவுண்டு கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இப்போ மேலே பாருங்கள், கரெக்டாக ரவுண்டாக தெரியும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேக் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேக்கில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதே அளவில் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க. கரெக்டாக டாட் பண்ணிட்டு வந்தோன்னே திருப்பக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிருங்க. அதே மாதிரி ரெண்டு டாட்டையும் பிடிச்சிட்டு ஒரு 2 இன்ச் அகலத்தில் பீஸ் வெட்டிக்கோங்க பட்டி அடிக்கிறதுக்கு. பட்டியை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடிங்க. வெட்டிட்டு கால் இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் பிடிங்க. ஏன்னா நம்ம கீழே வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம், அதனால் 1/4 இன்ச் அளவில் கீழே உள்ள பீஸை லேசாக இழுத்துக்கோங்க. பேக் பீஸை இழுத்துட்டு 1/4 இன்ச் அளவில் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுருங்க. இந்த பீஸ் விடும்போது சைடில் வந்து எப்பவும் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பீஸு பட்டியெல்லாம் தைச்சு முடிச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸை வந்து நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அமுக்கு தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். முடிஞ்சளவு எஜ்ஜில் போடுங்க தையல், அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த தையல் போடும்போது பின்னாடி வந்து துணியை லைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பட்டி வந்து ஒரு 1 இன்ச் அகலத்துக்கு வரும், அது போதும், நீட்டாக இருக்கும். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த பட்டி தைக்கிற பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, அது மாதிரி வச்சு கரெக்டாக தையல் போடுங்க. டாட்டில் வந்து எங்கேயுமே டக் உழுகாமல்
கீழே உள்ள பீஸை இழுத்து தையல் போடுங்க. தையல் வந்து பேக்கில் வந்து அழகாக வெளியே தெரியுங்கிறனால தையல் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி தைச்சாலும் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி தைங்க. நண்டுக்காக மட்டும் தூக்கிடாதீங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சு தைங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரெண்டு தைக்க போகிறோம். ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே டாட்டுக்கு ரெண்டு சைடும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த மார்க்லேருந்து டாட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இதுவும் தையல் போடுங்க. ரெண்டு ஸ்டிச் போடும்போது அப்படியே திருப்பி தையல் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பிசுறு இல்லாமல். மூணு டாட்டையுமே அதே மாதிரி ரெண்டு ஸ்டிச்சு போட்டு அப்படியே பாயிண்ட்டில் நிப்பாட்டி திருப்பிடுங்க. க்ராஸில் டாட் பிடிக்கும்போது ரொம்ப இழுக்கக்கூடாது, இழுத்தீங்கன்னா நெளியும். இழுக்காமல் அப்படியே லூஸில் விட்டு தையல் போடுங்க. அடுத்து ஹூக் பட்டி சைடு டாட்டு அதே மாதிரி கரெக்டாக மார்க்லேருந்து கரெக்டாக நிப்பாட்டி திருப்பி வைக்கோங்க. திருப்பி ரெண்டு ஸ்டிச் போட்டுருங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் டாட் பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பெல்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பெல்ட்டை வந்து ரெடி பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு பெல்ட்டை வந்து அதே மாதிரி கீழே 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஒரு பீஸ் வச்சு கரெக்டாக 1/4 இன்ச் தான் போடணும். உள்ளே உள்ள பீஸில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரே அளவில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கவர் பண்ணி அடிக்கும்போது லூஸ் உழுகாமல் நீட்டாக வரும். அதனால் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரிஜினல் பீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது பெல்ட்டை மட்டும் லைட்டாக இழுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பீஸை இழுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோம். இங்கேயும் கரெக்டாக வந்து ஜாயின்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. அதனால தான் எப்போவுமே செக் பண்ணி கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சைடோட ஹைட்டு எல்லாமே ஒரே அளவில் வரும். எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு இல்லை கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னா சைடு ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் வந்துடும். ஏன்னா பெல்ட் வந்து கிராஸாக இருக்குது, ஃப்ரெண்டும் கிராஸாக இருக்குது. 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்தால் கூட ஹைட் வந்து 3/4 இன்ச்கிட்ட வித்தியாசம் வந்துடும். அப்போ ஆம்ஹோலை கட் பண்ணுவோம், ஆம்ஹோல் பெருசாயிரும். அதனால் நிறையா மிஸ்டேக் வரும். முடிஞ்ச அளவு ஹைட் வந்து கரெக்டாக வர மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஃப்ரெண்டை வந்து உள்ளுக்குள்ளே சுருட்டி வச்சுட்டு பெல்ட் அப்படியே உள்பக்கம் வெளியே வர மாதிரி வச்சு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம மோதோ போட்டிருக்க ஸ்டிச்சை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்பக்கமாக நம்ம ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த தையல் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த தையல் போடும்போது ஃப்ரண்ட் பீஸ் எங்கேயுமே பெல்ட்டில் மாட்டிடக்கூடாது. நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு கிளியராக ரெண்டு பெல்ட்டும் ஒரே ஹைட் வர மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே போட்டுருக்க ஸ்டிச்சை விட லெஃப்ட் சைடில் ஒட்னாப்பில் தையல் போடுங்க. இந்த மொதல் போட்டிருக்க ஸ்டிச்சு வெளியே வராத அளவுக்கு போட்டு கரெக்டாக
இந்த எஜ்ஜு அந்த எஜ்ஜு ஒரே மாதிரி சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி பெல்ட்டு திரும்பிடும். அதனால் ஹைட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட் ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து முடியணும். கட் பண்ணிட்டு ரவுண்டில் வந்து வெட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் பெல்ட் வந்து திரும்பும். ரவுண்டு வெட்டியிருக்கனால மூணு நாலு இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பெல்ட் அப்படியே திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பும்போது பெல்ட்டோட பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது. உள் பக்கம் பார்க்குறதுக்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சைடும் பாருங்கள் ஒரே ஹைட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் பட்டிக்கு ரெண்டு இன்ச் அகலத்தில் பீஸ் வெட்டி அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் அகலம் இருக்கும், அதில் காலஞ்சு ஸ்டிச் போட்டுருங்க. முக்காலஞ்சு அளவு ஹூக் பட்டி வந்துடும். காலஞ்சு அளவில் ஸ்டிச் போட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு எஜ்ஜில் வந்து பிசுறு தெரியாத மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு முடிஞ்ச அளவு எஜ்ஜிலேயே தையல் போடுங்க. கீழே இறங்கிடக்கூடாது. எஜ்ஜிலேயே நீட்டாக வரும். எஜ்ஜில் தையல் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வெளியே தெரியக்கூடாது, ஹூக் பீஸும் வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக வச்சு எஜ்ஜில் ஸ்டிச் போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக் அளவுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஐ பட்டி தைக்கணும். ஐ பட்டி தைக்கும்போது உள் பக்கம் வந்து பீஸ் வச்சு தைங்க. ஐ பட்டியில் ஒரு தையல் போட்ட உடனே ஹைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு தையல்லே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரித்து தைக்கிற மாதிரி வராது. அதனால் நீங்கள் எப்போ தைச்சாலும் ஒரு தையல் போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இழுத்து ஒரே மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாகவே வரும், பிரிக்கிற வேலை வராது. கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா கூட பெருசாகிடும். அதை ஃபுல்லாக நீங்கள் பிரிக்கிறதுக்கு ஒரு தையலில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்படி பார்த்துக்கோங்க. ஹைட் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த பட்டியை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். எஜ்ஜில் வந்து தையல் போடுங்க. போட்டு டேன் பண்ணி ஏற்கனவே உள்ளே போட்டிருக்க தையலில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பட்டி வச்சுக்கோங்க. தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது. போட்டுட்டு காலஞ்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ப்ளவுஸை கட்டுறேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். பேக் ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஸ்லீவ். ஸ்லீவுக்கு பட்டிக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடக்கி ஸ்டிச் போட்டுருவோம். கை ஃபோல்டிங் வந்து ஒரு முக்கால் இன்ச் வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து பேக்கில் முடிச்சிருக்கு. இப்போ பேக்கிலேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிக்கணும். அப்போ தான் லெஃப்ட் ஸ்லீவு ரைட் ஸ்லீவு கரெக்டாக வரும். அதை கவனிக்காமல் தைச்சிடாதீங்க. அடுத்து நம்ம இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டரில் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரெண்டு ஹைட்டு ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு ஓவர்லாக் அடித்து எடுத்துக்குவோம். ஓவர்லாக் அடிச்சுட்டு
நம்ம கழுத்து பீஸை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கழுத்து வந்து பைப்பிங்கிறதுனால நான் 1 இன்ச் அகலத்துக்கு கிராஸ் பீஸு ஒரே அளவில் கழுத்துக்கு தேவையான அளவுக்கு வெட்டிக்கிறேன். கிராஸ் பீஸ் ஒரே அளவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைப்பிங் தைக்கும்போது நீட்டாக வரும். கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறதே ஸ்ட்ரைட் துணியில் வர மாதிரி ஜாயின் பண்ணணும். கிராஸும் கிராஸ் வர மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டையும் நம்ம விரித்து விட்டு நல்லா நெய் விட்டுக்கலாம். அப்படி பண்ணோம்னா திக்னஸ் இல்லாமல் ரொம்ப தின்னாக வரும். பைப்பிங் வந்து நீட்டாக இருக்கும். பைப்பிங்கு மட்டும் இல்லை ஹெம்மிங்க்குமே இதே மெத்தட்லேயே போடுங்க. பைப்பிங்க்கு வந்து நம்ம பீஸை வந்து ஜாயின் பண்ணோன்னா எல்லா கிராஸ் பீஸையும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி இழுத்து விட்டுட்டு தைக்கும் போதும் கிராஸ் பீஸை வந்து நல்லா இழுத்து தைக்கணும். அப்போ தான் பைப்பிங் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி இழுக்கணும், தைக்கும் போதும் இழுக்கணும். ஹெம்மிங்க்கு வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி இழுக்க வேண்டாம், தைக்கும் போது மட்டும் லைட்டாக இழுத்தா போதும். இந்த மாதிரி கிராஸை வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு அந்த பீஸை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளவுஸ் பீஸில் கரெக்டாக 1/4 இன்ச் தான் நீங்கள் அடிக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பீஸை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து நல்லா வரும். தைக்கும்போது கிராஸ் பீஸை மட்டும்தான் இழுத்து தைக்கணும், ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு துணி ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்தளவுக்கு இழுத்துக்கோங்க. பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன், கிராஸ் பீஸை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். இந்த நண்டு கால் கேப்லேயே தான் போகணும். அவ்வளோ இருந்தால் போதும் கழுத்துக்கு. ஒரே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. ப்ளவுஸை வந்து டர்ன் பண்ணி மட்டும்தான் விடணும், ப்ளவுஸை வந்து இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸை மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட நெக்கு வந்து லேசாக சுருங்கின மாதிரியே வரும், ஆனால் டக்கு விழுகக்கூடாது. ரெண்டாவது தையல் போடும்போது நீட்டாக ஒரே அளவுக்கு வந்துடும். இதே மாதிரியே நீங்களும் பைப்பிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிச்சுட்டு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயும் டக்கு இருக்கக்கூடாது. நூலை வெட்டிட்டு இந்த பீஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பீஸை மொத்தமாகவே ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கிட்டு அதை திரும்ப ரெண்டாக மடக்கி ஸ்டிச்சிங் வந்து கிராஸ் பீஸில் போடாமல் ப்ளவுஸ் பீஸில் வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க, கழுத்து பீஸை கவர் பண்ணி திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணி
ஒரே அளவுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. பைப்பிங்கை எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பைப்பிங்கில் தையல் விழுகாமல் ப்ளவுஸில் மட்டும் தையல் விழுகிற மாதிரி பொறுமையாக தையுங்க. அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து நீட்டாக வரும். ரெண்டு ஃபோல்டிங் பண்ணணும். பண்ணிட்டு நல்லா இழுத்து வச்சு பைப்பிங் எஜ்ஜிலே ஸ்டிச் போட்டுவாங்க. கரெக்டாக வர்றளவு வச்சுட்டு இறுக்கி அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பேக் சைடு லேஸை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டே தையல் போட்டுவாங்க. கிராஸ் பீஸுக்கும் ப்ளவுஸ் பீஸுக்கும் நடுவில் வரணும் தையல். கிராஸ் பீஸ் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா பைப்பிங் நீட்டாக இருக்காது. அதனால் மேலே ஏறாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த பீஸை கவர் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங். எஜ்ஜை அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தையல் போட்டுருங்க. பின்னாடி வந்து விரலை வச்சு அந்த ப்ளவுஸை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், பைப்பிங் அடித்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் பீஸ் வர மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது உடம்பு பீஸ் மட்டும்தான் இழுக்கணும், கையை வந்து இழுக்கக்கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். அதனால் உடம்பு பீஸ் லேசாக எடுத்துகிட்டு கை அப்படியே லூஸாகவே கொடுங்க. பார்த்திங்கன்னா அந்த மார்க் ரெண்டும் ஒன்றா வருது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் சைட்லேருந்து ஆரம்பித்து சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. திரும்ப சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு, மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு தைக்கும்போது உடம்பு பீஸை மட்டும் லேசாக இழுத்துட்டு தைச்சிட்டு வரணும். கையில் வந்து இழுக்கக்கூடாது. இப்போ உடம்பு பீஸ் வந்து மேலே இருக்குது, அதனால் மேலே லேசாக இழுத்துக்கோங்க. ரெண்டோட பீஸும் ஒரே ஹைட்டில் தும்பு வரணும். ஏற்ற இறக்கமாக வச்சு தைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைங்க. டாட்டை வந்து லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. உள்ளே ஊடி போயிடுச்சு அப்படின்னா டாட்டில் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேசாக வரல வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மார்க் ரெண்டும் கரெக்டாக வருது பாருங்கள். இப்படி வச்சு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. முடிச்சுட்டு திரும்ப வந்து சென்டரில் போய் தான் நம்ம முடிக்கணும். இதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவையும் தைச்சிட்டு நம்ம ஓவர் லாக் போட்டு எடுத்துக்குவோம். ஓவர் லாக் போட்டு எடுத்துட்டு அடுத்து நம்ம சைடு ஸ்டிச் பண்ணணும். சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வேஸ்ட் அளவில் நாலில் ஒரு பங்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக
சைடு மார்க் வழியாக தையல் போட்டுட்டு ஸ்லீவும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்லேயே கரெக்டாக தைச்சிக்கோங்க. 5.5 மார்க் பண்ணியிருக்கு, அந்த மார்க்கில் கரெக்டாக தைச்சிக்குவோம். 1/4 இன்ச் கேப்பில் வரிசையாக ஒரு 3 ஸ்டிச்சு போட்டுக்குவோம். அதை அவங்க லூஸ் கூட்டி குறைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 1/4 இன்ச் மட்டும் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு லூஸ் கூட்டும் போது கரெக்டாக இருக்கும். கால் இன்ச் கேப்பில் 3 ஸ்டிச்சு போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் போட்டு எடுத்துக்குவோம். 2 சைடும் போட்டு முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அந்த வீடியோ. இப்போ ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இழுக்காமல் பைப்பிங் பாருங்கள், மேலே தையல் ஏறாமல் அந்த மாதிரி இருக்கும். உள் பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு, ஹூக், பட்டி எல்லாமே ஃபினிஷிங் பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.